பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பொதிகை. போன வார வீக்கெண்ட் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பொதிகை நிகழ்ச்சிகளோட எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக போயிருக்கும். இந்த வாரம் சண்டே வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் முதல் பகுதி திருக்குறள். மனிதன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத இரண்டே அடிகளில் திருவள்ளுவர் நமக்கு திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அடக்கமுடைமை அந்த அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம எந்த குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரம் அடக்கமுடைமையோட 9வது குறள். என்ன குறள்? இந்த குறள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு குறளுங்க. ஆமாங்க, அரசு பேருந்துகளில் நிறைய பேர் இந்த குறளை பார்த்துருப்பீங்க. என்ன குறள்? தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவிடு. எஸ், எல்லாருக்கும் இந்த குறள் இப்போ ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இல்லையா. வள்ளுவர் இந்த குறள் மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் தீயினால் ஏதாவது ஒரு புண் ஏற்படுமையானால் அந்த ரணமானது காலப்போக்கில் அதுவே ஆறிவிடும். ஆனால் நாவினார் சுட்டவடு, கொடுஞ் சொற்களை நாம் ஒருவர் மீது ஏசிவிட்டுமையானால் அந்த வடுவானது, அந்த ரணமானது காலத்திற்கும் ஆறாது, அவர்களின் மனதில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம யார்கிட்டையுமே கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலம் நமக்கு சொல்லியிருக்காரு. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவிடு. இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி. வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்தநாள். அவரை பற்றிய ஒரு சின்ன காணொளி இது உங்களுக்காக. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாரதம் தமக்கென ஈந்து கொண்ட மாபெரும் கொடை. மகாகவி பாரதி தன் கவிதை வரி ஒன்றில் நெஞ்சில் கனம் மணக்கும் பூக்கள் என்றொரு வரியை பயன்படுத்தி இருப்பார். அது முற்றுமுழுக்க பொருந்துவது சுபாஷ் சந்திரபோஸுக்குத்தான். மிக இளம் வயதிலேயே சுபாஷை நாட்டுப்பற்று பீடித்துக் கொண்டது. நேதாஜியின் ஊக்கம் எல்லை கடந்தது. இங்கிலாந்தில் மேற்படிப்பை முடித்த சுபாஷ் அடிமை தலையிலிருந்து நாட்டை விடுவிக்க இந்திய தேச காங்கிரஸில் காந்தியுடன் இணைந்து பங்காற்றினார். இங்கிலாந்துக்கு எதிராக போராட இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைத்து ஒரு மிகச்சிறந்த இராணுவத்தை கட்டமைத்தார் சுபாஷ் சந்திரபோஸ். அந்தமான் நிக்கோபார் தீவை தம் வசமாக்கி அங்கு தனிப்பட்ட அரசாங்கத்தை அமைத்த பெருமையும் போஸை சாரும். ஒளிபடைத்த கண்கள், உறுதி கொண்ட நெஞ்சு, அச்சம் தவிர்த்த வீரம், மாறாத நாட்டுப்பற்று, இவைதான் நேதாஜி. நேதாஜி சுபாஷின் 125வது பிறந்த தினத்தை நாடு இன்று கொண்டாடி வருகிறது. இந்நாளில் பாரதத்திற்கு அவர் வழங்கிய பங்களிப்பை அனைவரும் நினைவு கூர்வோமாக. வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி யோகம் இன்று. மார்னிங் நேரம் நம்ம ஆரோக்கியத்திற்கு என்னென்ன செய்யலாம்? எக்ஸசைஸ் செய்யலாம், வேற என்ன பண்ணலாம்? நல்ல உணவுகள் சாப்பிடலாம், வேற என்ன செய்யலாம்? எஸ், நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க, யோகா செய்யலாம். இன்றைக்கி நம்ம யோகம் என்ற பகுதியில் எந்த ஆசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகபாத ஹஸ்தாசனம் இந்த ஆசனம் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறது? எஸ், யோக ஆசிரியர் சௌந்தரராஜன் சொல்ல செஞ்சு காட்ட போகிறாங்க ரேவதி. வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நாம் நேற்று சப்த அங்க மர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி, எப்படி 7 பல்வேறு கட்டங்களாக இந்த உடலிலும் இந்த உயிரிலும் வேலை செய்கிறது, பயனளிக்கிறது என்பதை பார்த்தோம். பொதுவாக யோகம், ஆயுர்வேதம் அல்லது இந்திய வேத மரபிலிருந்து உற்பத்தியான உபவேதங்களான நம்முடைய அத்தனை மாற்று மருத்துவ முறை, அதையும் சேர்த்தே சொல்லலாம், இவை எல்லாமே அக்னி என்கிற விஷயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்று. உதாரணமாக நம்ம வேத காலத்திலிருந்து இன்று வரை சொல்லக்கூடிய 13 விதமான அக்னியில் இந்த உயிரை தரித்து கொண்டிருப்பது, இந்த உயிராற்றலை இயக்க வைப்பது 3 முக்கியமான அக்னிகள் பற்றி பேசப்படுகிறது.
இது ஏன் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய யோக பயிற்சிகளில் பெரும்பாலான பயிற்சிகள் நாம் நான் சொல்லிக்கலாம் இல்லையா, நீங்கள் எதெல்லாம் வயிற்றோடு இணைந்து செய்கிறீர்களோ, வயிற்றுப்பகுதியில் ஏதோ ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணுறீங்களோ, அது அக்னியை தூண்டக்கூடியது, மிகச்சரியான அக்னியை தூண்டக்கூடியது அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, யோக மரபில் சொல்லக்கூடிய தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தவம்னு சொல்கிறோமே, தபம் என்பதற்கே எரித்தல் என்று தான் பொருள். எதை எரித்தல்? தேவையற்ற அனைத்தையும் எரித்தலுக்கு பெயர் தபஸ்னு பெயர். அப்போ இந்த தபஸ் என்பது நேரடியாக அக்னி தத்துவத்தின் பிரிவு. இப்போ ஒருத்தர் உற்சாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே தான் வார்த்தை இருக்குது, உற்சாக அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் உற்சாகமாக இருப்பதற்கும் அக்னி தான் தேவைப்படுது, ஸ்வஸ்தியம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அக்னி தான் தேவைப்படுது. அந்த அக்னி இந்த உடம்பில், இந்த உயிரில் ஜடாராக்னி என்கிற பெயரில் இருக்கிறது. இந்த ஜடாராக்னியை உற்பத்தி பண்ணுவதற்கு தான் ஆயுர்வேதத்தில் பல்வேறு மரபுகள், பல்வேறு ஆயுர்வேத மருந்துகள், மருத்துவ முறைகள் இருக்குது. ஆயுர்வேதத்திலிருந்து கிளைத்த அல்லது ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருதுகோளை தனது பயிற்சியாக மேற்கொண்ட யோக மரபில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணாங்க. ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டே வரும். இன்னொரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ், நான் சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணக்கூடியது, இல்லை வயிற்றுப்பகுதி சார்ந்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களுடைய ஜடராக்னி என்று சொல்லக்கூடிய இந்த உயிரை இயக்கக்கூடிய அக்னியை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த அக்னி தான் ஒருவருடைய புத்திசாலித்தனம் என்றே நம்ம யோக மரபு சொல்லுது. ஒருத்தருக்கு புத்தி கூர்மை இருக்குது அப்படின்னாலே அவருடைய உடம்பில் இந்த அக்னி தத்துவம் மிகச்சரியாக இயங்குகிறது என்ற அர்த்தம். அஜீரண கோளாறு இருக்குது அப்படின்னா இந்த அக்னி தத்துவத்தில் பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா இந்த அக்னி அதீத அக்னின்னு அர்த்தம். இப்படி யோக மரபும் அக்னியை மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக வைத்து பண்ணுகிறது. சரி, இந்த அக்னியை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா, யோக மரபில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சியிலும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் மிகச்சரியாக மூச்சை இணைத்து செய்கிறீர்களோ, அது அந்த பிராணன் இந்த அக்னியை, ஜடராக்னியை தூண்டும். ஜடராக்னி தூண்டப்பட்டால் உங்களுடைய வைஸ்வானரன், ஜடராக்னி, உதாராக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான அக்னி அனைத்தும் மிகச்சிறப்பாக இயல்பும். இந்த சிறப்பான அக்னி, அந்த சிறப்பான இந்த செயல்பாடு இருக்குல்ல, அது ஒருவரை முழுமையான மனிதராக மாற்றும். அவருக்கு பேர் தான் தபஸ்வின்னு பேர். தபஸ்விங்கிறதுக்கான மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய அக்னித்தன்மை சிறப்பாக இந்த அனைத்து கட்டங்களிலும் இயங்குகிறது என்று அர்த்தம். சரி, இன்று அந்த மாதிரி ஒரு அக்னியை தூண்டக்கூடிய பயிற்சியை தான் நாம் இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலும் முக்கியமாக நேற்று பார்த்த ஹஸ்தாசனா என்று சொல்லக்கூடிய, ஏக பாத ஹஸ்தாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இதை பயிற்சி நீங்கள் கவனித்து பார்த்தாலே தெரியும், முதுகுத்தண்டிலையும் அதோட இம்பேக்ட், அதோட செயல்பாடு நிகழும், வயிற்றுப்பகுதியிலையும் அதோட செயல்பாட்டு நிகழும். அப்போ ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது, யோக மரபு சொல்லக்கூடியது, இரண்டும் இணைந்து தான் இந்த பயிற்சி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாதிரியே தான் கால்களை நீட்டி சற்று விரித்த நிலையில், கிட்டத்தட்ட உங்களுடைய ஷோல்டர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தோள்பட்டைக்கு வெளியில் இருக்கிற அளவுக்கு கால் அதிகபட்சம் 1 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். கால்கள் விரித்த நிலையில் அமர்ந்து நேற்று மாதிரியே ஒரு கையை பின்புறமாக கொண்டு வந்து முதுகு பகுதியின் நடுவில் அல்லது அடிமுதுகு பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். ஒரு கை பின்பக்கமாக கட்டியிருக்கு. இப்போ வலது கை இவங்களோட பின்பக்கம் இருக்கிறதுனால இடது கையால் மெதுவாக கையை உயர்த்தி மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து முடிந்தால் உங்களுடைய வலது கால் கட்டை விரலை தொடலாம். முடியாதவங்க தொட வேணாம், நான் நேற்றும் சொல்லியிருக்கேன், அதோட தொடர்ச்சி தான் இன்றைய பயிற்சி. நேற்றைய பயிற்சி என்ன பண்ணோம்னா, நேராக பார்த்து இந்த தாடை பகுதியை லேசாக மேல் நோக்கி தூக்கி நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணோம். இன்றைய பகுதியில் முழுமையாக முன்புறமாக குனிந்து உங்களுடைய நெற்றி பகுதியால் முடிந்தால் உங்களுடைய கால் மூட்டு பகுதியை தொடலாம். தொட முடியாதவங்க பரவாயில்ல, தொட முடியல சார், எனக்கு ஒரு லார்ஜ் பெல்லி இருக்குதுன்னு வச்சுங்க, சிலருக்கு வந்து தொப்பை போல் வயிறு சந்தம் சற்று பருமனாக இருக்குது அப்படின்னா, அவங்களால் இந்த முன்புறமாக குனிந்து கால் மூட்டு பகுதியை நெற்றியால் தொட முடியாது. தொட முடியலைன்னா பரவாயில்ல, இதோட நோக்கமே என்ன அப்படின்னா, முன்புறமாக குனிதலும் அந்த அக்னி தத்துவம் இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதியை லேசாக பிழிதலும் விரிவடைய செய்தலும் தான் இதன் நோக்கம் என்பதால், நீங்கள் முழுமையாக இந்த பயிற்சியை இன்னைக்கு ஆரம்பித்து நாளையே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இன்று நீங்கள் முன்புறமாக குனிய முயற்சி செய்யலாம். 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், இந்த 3 காலகட்டமாக பிரித்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் இந்த பயிற்சியை நீங்கள் முயற்சி செய்து பார்த்தால் கூட, ஒரு 6 மாத முடிவில் அல்லது ஒரு 9 மாத முடிவில் உங்களால் மிக இலகுவாக முன்புறமாக குனிந்து உங்களுடைய நெற்றி பகுதியால் மூட்டு பகுதியை தொட்டுவிட முடியும். இது நான் நேற்று சொன்ன அதே
பெனிஃபிட் தான். என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இப்போ தான் வந்து சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவர் தாராளமாக இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் இன்கேஸ் உங்களுடைய மெட்டபாலிக் சிஸ்டம் அல்லது உங்களுடைய செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம்னு சொல்லக்கூடிய இந்த உடல் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை மிகச்சரியாக இருந்தால் இந்த பயிற்சி அந்த தன்மையுடன் இணைந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்திவிடக்கூட சான்ஸ் இருக்கிறதுக்கு. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸாக தான் நம்ம யோக மரபு இந்த பயிற்சியை முன்வைக்குது. அப்போது ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க நான் மருந்தை நிறுத்திட்டு நான் இந்த பயிற்சி செய்வா அப்படின்னா அந்த மாதிரி நான் இங்கே சஜஸ்ட் பண்ணலை. நீங்கள் மருந்து எடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க, இந்த பயிற்சியை ஒரு சப்ளிமெண்ட்ரியாக ஒரு கூடுதல் பயிற்சியாக எடுத்துக்கோங்க. 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை பயிற்சியை செய்துவிட்டு உங்களுடைய சர்க்கரை அளவை முயற்சி செய்து பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ சோதனை செய்து பார்த்தா தெரியும் சர்க்கரை அளவு மிகச்சரியாக இருக்கிறது, மேற்கொண்டு மருந்துக்கான தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நீங்கள் மருந்தை கைவிட்டுடலாம். அதுவரை நீங்கள் மருந்தும் எடுத்துக்கணும், இது போன்ற பயிற்சிகளும் செய்ய வேண்டும். நாம் ஏன் மருந்தை விட வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த பயிற்சிகள் இது மாதிரியான ஒரு பயிற்சி என்ன பண்ணும்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருந்தின் வீரியத்தை அபரிமிதமான மருந்தின் வீரியமாக மாற்றும். அப்போது 6 மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்து அல்லது ஒரு சிகிச்சை வெறும் 3 மாதம் எடுத்துக்கொண்டால் போதும், இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய பலனின் மூலமாக அந்த பர்டிகுலர் ஒரு டிசீஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வெளில வந்துடலாம், மேற்கொண்டு சிகிச்சை தேவையில்லாமல் போயிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வாய்ப்பும் சாத்தியமும் உள்ள ஒரு முக்கியமான பயிற்சி இது. மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சமையல் நேரம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக் கேக். வேறே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ மக் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி கீதா பாலகிருஷ்ணன் நமக்கு சொல்ல போகிறாங்க. மைக்ரோவேவ் ஓவன் அதை பற்றியும் நிறைய சொல்ல போகிறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 2.5 மினிட்ஸில் பண்ணக்கூடியதான ஒரு மக் கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மக் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் முறையில் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு தேவை. வீட்டில் இருக்கக்கூடியதான எனி பிஸ்கெட், எனி வீட் பிஸ்கெட்டாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு ரிச் டேஸ்ட்காக க்ரீம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்வீட்டே இல்லாத ஒரு வீட் பிஸ்கெட் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இதுலேயே சுகர் அண்ட் சாக்லேட் இருக்குங்கிறதால நான் எதுவும் ஆட் பண்ணல. இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஸ்பெஷல் டீச்சர்ஸும் நிறையா ஆட் பண்ணலாம், அதையும் நான் வந்து டியூரிங் த கோர்ஸ் உங்களோட கோர்ஸ் ஆஃப் த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரஃப்பாக நீங்கள் வந்து இதை கையால் இதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைத்தில் நான் உங்களோட ஒரு மைக்ரோவேவ் அவன் டிப்பும் ஷேர் பண்ணுறேன். இப்போ சில சமயம் நம்ம வந்து ஒரு பிஸ்கெட்டை பாதி திறந்துருப்போம், பாதி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடியதான நேரங்களில் அந்த பிஸ்கெட் ஆனது நமுத்து போயிருக்கும். இந்த பிஸ்கெட்ஸை அப்படியே, இது ஃப்ரெஷ் பிஸ்கெட்ஸ் பட் நமுத்த பிஸ்கெட்ஸாக இருந்தாக்க நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுட்டு 450 பவர் சூஸ் பண்ணுங்கள். மைக்ரோவேவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோ மோடில் இருக்கீங்க, 450 வாட்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாட் ஈவன் 30 செகண்ட்ஸ், இது ஃப்ரெஷ் பிஸ்கெட்ஸ்னால நான் 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நமுத்து இருந்தாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வைங்க, அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து பார்த்துட்டு அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அனதர் 30 செகண்ட்ஸ், தேவையாக இருந்தாக்கா அனதர் 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட். ஸோ அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாக்கா உங்கள் பிஸ்கெட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். எப்போ மைக்ரோவேவ் அவன் உள்ளே ஒன்று வச்சாலும் அது எவ்வளோ நேரம் வச்சாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பிஸ்கெட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது கிறிஸ்பியாகவே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கவரில் இந்த பிஸ்கெட்ஸை போட்டுட்டு நீங்கள் நல்லா இதை அப்படியே ஒரு சப்பாத்தி குழவியோ ஏதோ வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா இது அப்படியே பவுடர் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ் எவ்வளோ பொடியாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயே சுகர் இருக்குது அண்டு அவ்வளோவா ஸ்வீட் தேவையில்லைன்னா நீங்கள் சுகர்லெஸ் மில்கே ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் சுகர்லெஸ் மில்கே இதுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்துக்கோங்க. மைக்ரோவேவ் அவன் குக்கரிலேயே
நீங்கள் வந்து நல்ல மிக்சிங் தாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் டோட்டலாக ஒரு 5 tablespoons ஆஃப் மில்க் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நடுப்புற அந்த சங்கியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அந்த பிஸ்கெட்ஸை கொஞ்சம் ரீடெயின் பண்ண பிஸ்கெட்ஸை அப்படியே கொஞ்சம் உடச்சி போடுறேன். இப்போ நான் போர் பண்ண போகிறேன் பாருங்கள். இதில் இந்த கேக்குக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 10-12 பிஸ்கெட் வீட்டில் இருக்குன்னா அது ஒரு 5-6 குழந்தைங்க வந்து ஆளுக்கு 2-2 கொடுத்தா ஒன்றுமே பார்த்தாது. அண்ட் ஜஸ்ட் 5 tablespoons மில்க் எவ்வளோ. பட் இந்த மாதிரியான மக் கேக் நம்ம பண்ணுறச்சு, இந்த மாதிரியான மக் கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபில்லிங்காக ஒரு டெசர்ட்டாக நல்ல ஒரு ஒரு பீஸ் சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. பாருங்கள், நான் உள்ளே வச்சிட்டேன். ஜஸ்ட்டு மைக்ரோ மோடு இருந்தாலே போதும். உங்கள் இப்போ மைக்ரோவேவ் அவனை ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரோவேவ் அவன் மோடு இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு சிம்பிள் மைக்ரோ மோட், க்ரில் கன்வெக்ஷன் எதுவுமே இந்த கப் கேக்குக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 minutes நான் வந்து மைக்ரோவேவ் மைக்ரோங்கிற மோடை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 2 minutes செட் பண்ணுறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அது ரைஸ் ஆகிட்டு வந்திருக்கு. நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூயர் ஸ்டிக் அல்லது எனி டூத்பிக் இதனால் நான் குத்தி காமிக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஸோ டெஃபினட்டாக நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட்டு 2 minutes நம்மளால் தயாரிக்கக்கூடியதான கேக்கை டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை தவறாமல் பொதிகை நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இல்லத்தின் செல்வங்கள். செல்ல பிராணிகளை நாம் எப்படி வளர்ப்பது பராமரிப்பது, இதை பற்றி சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் மருத்துவர் சந்திரசேகர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இல்லத்தில் செல்வங்கள் நிகழ்ச்சியில் பூனைகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் நோய்களும் மனிதர்களிலிருந்து பூனைக்கு வரும் நோய்களை பற்றி பார்ப்போம். அதனால் வந்து குளிரான பகுதி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த வைரஸின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். வைரஸ் அங்கே தங்கியிருக்கும், இதுவும் அது முக்கியமான தரப்பு. சில வகை ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் மழைக்காலங்களில் அந்த தோல் வியாதியும் பூனைக்கு வரும். சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரிங்வார்ம் என்று சொல்லுவார்கள், அதுவும் சில டைம் சில நேரங்களில் மனிதர்களுக்கு பரவும். அவங்களுக்கும் சில ஸ்க்ராச்சிங் மாதிரி அந்த படர்வு தன்மை இருக்கும். அதையும் வந்து சரியான தடுப்பு மருந்துகள் போட்டு விட்டோம்னால் அதை குணப்படுத்தி விடலாம். பொதுவாக பூனை வளர்ப்பிலே வந்து அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காட்டில் வளரக்கூடிய விலங்கு, அது வீட்டில் வைத்தோம்னால வீட்டில் பெட்டில் வச்சுக்கூடாது. நீங்கள் எங்கே அதை பூனைக்குன்னு ஒரு தனி அறை இருந்து அது தனி இடத்துல விளையாடணும். அது மெச்சாரிட்டி இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அது தன்னு இருக்கிற இடத்துல வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவும் மூவ் ஆச்சுன்னா அது பூனை வந்து அடிக்கும். இப்போ வளர குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்து பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கண் இப்படி அப்படி ஆடும்போது அந்த பூனை என்ன பண்ணோன்னா கையை வச்சு அடிக்க பார்க்கும், விளையாட பார்க்கும். அதை விளையாட பார்க்கும்போது தெரியாமல் கண் பட்டுச்சுன்னா கண் பார்வையே போயிடும். ஆகவே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கடிக்கிறதுனால தானே இந்த வைரஸ் எல்லாம் வருதுன்றோம். அந்த கடிபடாமல் இருக்கிறதுக்கு நிறையா டாய்ஸு விளையாட்டு பொருள் இருக்குது, அது ஃபிசிக்கலி என்கேஜ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளமெல்லாம் வராது. ஃபிசிக்கலி என்னதுன்னா நிறையா அந்த ஒரு மாதிரி ஓடுற பொருள், அப்படியே ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு உருண்டைக்குள்ளே ஓடி வெளியே வர மாதிரி, அப்புறம் மணி மாதிரி மணி இப்படி தட்டி கட்டி விளையாடும். அது விளையாச்சுன்னா சோசியல் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் டைம் அது ரெஸ்ட்டில் இருந்தால் கூட பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா ஒபிசிட்டி வந்துடும். அந்த ஒபிசிட்டி வரதுக்காக மற்ற அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் என்ன பண்ணால் இதெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் கூட விட்டு அதை ஸ்விம் பண்ண விடுறாங்க டு ரெடியூஸ் த பாடி வெயிட். கலோரி இன்டேக்கு கம்மியாக கொடுத்தும் கூட
பட் வெயிட்டு குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஓடி ஆடி விளையாட சொல்கிறாங்க, படியில் ஏறி இறக்க சொல்கிறாங்க, பால் போட்டு எத்தனை வருஷம் மாதிரி பண்ண சொல்கிறாங்க, மணி போட்டு ரிட்ரீவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸு அது கொடுத்தோம்னா இந்த குழந்தைங்கள்கிட்ட கண் பகுதியிலோ மற்ற பகுதியிலோ கடித்து அடித்து விளையாடுற தன்மை வந்து குறையும். இதுவும் ஒரு முக்கியமான தகவலாக நீங்கள் எடுத்துருக்கணும். அதற்கடுத்து வந்து அந்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த வைரஸ் வந்து ஈரமான இடத்துல இருக்குன்னு சொன்னாலே அந்த ப்ளீச்சிங் பவுடர் இது ஒன்ஸ் இன் த்ரீ மந்த் ஆகுது அந்த கார்பரேஷன் அஃபிஷியல் வச்சோ இல்லை நீங்களோ வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து தெளித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இந்த இன்ஃபெக்ஷனை வந்து துணி மூலமாகவோ அந்த டாய்ஸ் மூலமாகவோ அந்த பெட்டிங் மெட்டீரியல் மூலமாகவோ பரவதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் தடுப்பு மருந்துகள், பூச்சி மருந்துகள் இவற்றையெல்லாம் நேரத்தில் கொடுத்தால் இந்த பாதிப்பு பூனைகளுக்கும் இருக்காது, அதனுடைய குட்டிகளும் இருக்காது, மனிதர்களுக்கும் வராது. தடுப்பு மருந்து தான் ஒரு முக்கியமானது. நேயர்களே, இதுவரையில் நாம் பேசிய தகவலின்படி பூனைகளிலிருந்து நமக்கு பரவும் நோய்களும் அதை எப்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றும் என்னென்ன தடுப்பு முறைகளை நாம் செய்தால் எப்படி பூனைகளை காப்பாற்ற முடியும் என்றும் எப்படியான பூச்சி மருந்துகளை எப்போதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றும் அறிந்தோம். இப்படி செய்வதனால் இது சின்ன சின்ன வேலைகள் தான், பட் அது மிகப்பெரிய வருவா ரிட்டனை நமக்கு கொடுக்கும். உலக சமுதாயம் நன்றாக இருக்கும், குழந்தைகள் நன்றாக இருக்கும், பூனைகளும் நன்றாக இருக்கும். கிருமி நாசினியை தெளித்தாலும், தடுப்பு மூசிகளை போட்டிருந்தாலும், பூச்சி மருந்துகளை ரெகுலராக கொடுத்தாலும், கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படி இதையெல்லாம் செய்தால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, உலக சமுதாயமும் நன்றாக இருக்கும். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நம் விருந்தினர். பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குருவின் திருவாத்தை செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல், இது குருவை பார்த்தால் கேட்டால் செப்பினால் தானே தெளிவு கிடைக்கும். அப்படி குருவை சந்திக்க இருக்கிறோம். யாரை சந்திக்க இருக்கிறோம் என்று பார்த்தால், எல்லா பொருளும் இதன்பால் உள, இதனில் இல்லா பொருள் எப்பொருளும் இல்லையால், சொல்லால் பரந்தபாவால் என் பயன், வள்ளுவனார் சுரந்தப்பா வையத்துணை. ஆம், திருவள்ளுவமாலை போற்றி புகழும் திருக்குறள். இன்றைக்கு நாம் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருப்பவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய 46வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீமத் தெய்வ சிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். தபத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் எளிதில் விளங்கும். அவரை பற்றிய ஒரு காண்பொழி. திருக்கயிலாய பரம்பரை சைவ ஆதீனங்கள் 18 ஒன்றான குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் 46வது குருமகா சன்னிதானம் தபத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். குன்றக்குடி ஆதீனத்தின் கீழ் இயங்குகிற 5 திருக்கோவில்களின் பரம்பரை அறங்காவலராகவும் பொன்னம்பல அடிகளார் விளங்குகிறார். மனித முன்னேற்றத்திற்கு கல்வியின் தேவையை எப்பொழுதும் உணர்த்தும் அடிகளார் ஆதீனத்தின் கீழ் உள்ள 20 கல்வி உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவராகவும் உள்ளார். மக்களிடையே திருக்குறளின் கருத்துக்களை பரப்புவதில் ஒரு அறிவியக்கமாக செயல்படுகிறார் குன்றக்குடி அடிகளார். உலக திருக்குறள் பேரவையின் தலைவராகவும் அவர் உள்ளார். மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களின் ஆசிரியர் தபத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். சிறந்த சமய மற்றும் இலக்கிய அறிஞரான பொன்னம்பலம் அடிகளார் சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தமது சொற்பொழிவை நிகழ்த்தியுள்ளார். கலை மாமணி விருது, கிருஷி சிரோன்மணி சம்மான் விருது, முத்தமிழ் பேரறிஞர் விருது, திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட பல விருதுகள் அவரின் சேவையை பாராட்டி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பு மக்களிடையே மனிதநேயத்தை வளர்க்க அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் தபத்திரு பொன்னம்பல அடிகளார். பொதிகை தொலைக்காட்சியின் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்காக அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பொதிகையின் சிறப்பு நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்காக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐயா. வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. பொதுவாக இளமை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப கொண்டாடத்தகுந்த பருவம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என வள்ளுவப் பெருந்தகை கூட குழந்தை பருவத்தை மிக உயர்வாக பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய இளமை பருவம் எப்படியா இருந்தது? எல்லோரையும் போல இயல்பான கல்வி வாழ்க்கை நமக்கு தொடக்கத்திலே இருந்தது. வழக்கம்போல் பள்ளி கல்லூரிகளையெல்லாம் தாண்டி பல்கலைக்கழக பட்டம் பெற்று
இயல்பான ஒரு மாணவ பருவத்தில் இருந்தோம். ஆனாலும் மனதுக்குள் ஒரு இறைமையின் தேடல், ஒரு பக்தி உணர்வின் தாக்கம், பாரம்பரியமாக ஆன்மீகம் சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்ததாக இருந்ததனால் நாம் எப்போதும் இறை தேடலிலும் அதே நேரத்தில் சமூக பணிக்களத்திலும் ஏதேனும் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆர்வமும் எப்பயுமே நம்மகிட்ட இருந்தது. துறவர ஈடுபாடு உங்களுக்கு எப்படியா வந்துச்சு? துறவர ஈடுபாடு என்பது வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த உணர்வு இருக்கும். ஆனால் அந்த உணர்வை நாம் தக்க வைத்து கொள்வதும் வளர்த்து கொள்வதும் நம்மை பொறுத்தது. நமக்கு இளமை காலத்தில் பக்தி உணர்வு, பக்தி உணர்வின் அடித்தளமாக நம்ம குடும்பத்திற்கு உரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு திருக்கோவிலில் தினந்தோறும் நான் வழிபாடு பூஜைகள் செய்வேன். பிள்ளையார் கோவில் ஒன்று, நம்ம குடும்பத்தினுடைய பிள்ளையார் கோவில் மதுரையில் இருந்தது. அந்த பிள்ளையார் கோவிலில் அன்றாடம் பூஜைகள் செய்வது, நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வழிபாடு செய்வது, அதுபோக நம்ம சமய நூல்களை வாசிப்பது, இதற்கெல்லாம் அப்பால் நமக்குன்னு கிடைத்த தனி வாய்ப்பு நம்ம குருமகா சன்னிதானம். தவ திரு குன்றக்குடி அடிகளார் என்று அறியப்பட்டவங்க, அவங்கள சின்ன வயசுலேருந்தே இளமை காலத்திலேருந்தே பார்க்குறது, ஆசீர்வாதம் வாங்கிறது. ஆனால் ஆசி பெறுகிற பருவத்தில் மட்டுமே நாம் நெருக்கமாக போனோம். அதற்கு பிறகு வளர்ந்து படித்து பட்டம் பெற்ற பிறகு அவர்களுடைய பேச்சின் தாக்கம், அவர்கள் எங்கேனும் உரையாற்றுவது மதுரையில் அமைகிற போது தூர இருந்து ஒரு ஏகலைவனை போல கேட்பது, அவர்களையே வாசிப்பது, அவர்கள் கருத்துக்களை வாசிப்பது, இவையெல்லாம் ஒரு துறவு வாழ்க்கையின் மீது நம்மை அறியாமலேயே ஒரு தாக்கம் இருந்திருக்கு. ஆனால் அது வெளிப்படலை. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு குருநாதர் தேவைப்படுவார். அந்த குருநாதருடைய தீட்சை படுகிற போது, அவருடைய பார்வை படுகிற போது தானாகவே நம்ம அந்த பாதைக்கு அழைத்து செல்லப்பட்டுரும். இறை தேடுவதோடு இறையையும் தேடியிருக்கிறீர்கள், அது நயன தீட்சை கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குருநாதரோடும் தங்களுக்கு ஏற்பட்ட இனிப்பான தருணங்கள் அல்லது நிகழ்வுகள்? நம்ம குருநாதரை பொறுத்தவரை குன்றக்குடி அழிகள் என்பவர்கள் வந்து உலகம் அறியப்பட்டவர். சமயத்தை வெறும் கடவுள் நம்பிக்கையாக பார்க்காமல் மனித குலத்தை அழைத்து செல்வது, மனித குலத்தின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, சமயமும் சமுதாயமும் இணைந்த வாழ்க்கையை தான் அவங்க பார்த்தாங்க. அதை நமது கல்லூரி பருவத்தில் அந்த வாழ்க்கையை நாம் பார்க்குறப்ப நமக்கு தன்னறியாத ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதுபோக அவர்கள் நாம் கல்லூரி பருவத்தில் அவங்கள பார்க்குறப்ப குன்றக்குடி மாடல் என்று உலகம் பேசிய தருணம் அது. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் குன்றக்குடி கிராமத்தை பற்றி பேசிய தருணம் அது. அப்போ நாங்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கல்லூரியில் படிக்கும்போது கூட எங்கு அவர்களது உரையாடல் நடந்தாலும் அதை கேட்பது, பல பொது விஷயங்களில் அவர்கள் கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வது, இந்த மாதிரி தருணங்களில் நம்முடைய குருமகா சன்னிதானம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. நான் மட்டுமல்ல, பல இளைஞர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி பொறுப்பில் இருக்கிறவங்களாம், நாங்கள் ஒரு தடவையாவது அடிகளாற்ற பரிசு வாங்கியிருக்கோம், அடிகளார் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், அடிகளார் எங்களை வாழ்த்தியிருக்கிறார், பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்லும்போது நமக்கு பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும். நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய தாக்கம் நிறையவே இருந்தது. காரணம், சின்ன வயதிலிருந்தே ஏறத்தாழ அப்பா பூர்வாசிரம தந்தையார், பூர்வாசிரம தாத்தா அவருடைய அப்பா, இவர்கள் எல்லாமே திருமணத்தோடு நெருங்கிய பழக்க உடையவங்க. அந்த படத்தினுடைய பாரம்பரிய உணர்வும் நம்ம மகா சன்னிதானத்தோட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஆன்மீகம்ன்றது மனிதர்களுக்காகத்தான் என்பதை நடைமுறைப்படுத்தினாங்க. திருமந்திரம் சொன்னால் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க. படமாட கோவில், பகவர்குன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கே ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்குன்றியில் படமாட கோவில் பகவர்க்கு அதாமே. அந்த திருமந்திரத்தை அவங்க வாசித்து மேடைகளில் பேசுவது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தினாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம் தந்த மகாமந்திரம். அது அரசியல் பொது வாழ்க்கைக்கும் அண்ணாவால் எடுத்துகிட்டு போகப்பட்டது. ஆனால் அந்த மகாமந்திரத்தை ஆன்மீகத்தலத்திலிருந்து நடைமுறைப்படுத்த தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் இயல்பாக பட்டம் படித்து சமூகத்தை உரசி பார்க்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக ஆன்மீகத்துக்கு போகணும், இவர்களை போன்றவர்கள் அடிச்சுவட்டில் நம்ம பயணிக்கணும், ஒரு துறவியாக அல்ல இயல்பான தொண்டு வாழ்க்கைக்கு போகணும், என் கடன் பணி செய்து கிடப்பதை, அப்படித்தான் நம்ம பணி செய்தோம். அது மகா சன்னிதானத்திற்கு நம்மளை நீண்ட காலம் நம்ம அவர்கள் பார்த்துருக்குறாங்க, நமது பணிகளை உற்று நோக்கியிருக்கிறாங்க, நம்ம பழக்க வழக்கங்களை பார்த்துருக்காங்க, நம்ம மனித மன உணர்வை சோதித்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம அவங்க பின்னால் வரணுன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு நல்ல குருநாதர் இறையர்களால் நமக்கு கிடைத்தார்.
அவர் பின்னால் நம்ம பாதை போய்கிட்டே இருக்குது. இப்பயும் அவர் இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், தோன்றா துணையாய் துணை இருக்கிறார். பெரும்பாலும் குருநாதர் அப்படின்னா என்னிடத்தில் இதை பேசியிருக்கிறார், அதை பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் நீங்கள் இப்போ உங்களுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு வெற்றி செல்வி அப்படின்னு தமிழில் பெயர் வச்சுருக்கிறாங்க. நிறையா இப்படி வேறு வேறு மொழியில் இருக்கக்கூடிய பெயர்லாம் தமிழ் பெயராக மாற்றிருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கிறாயா? அவர்கள் பெயர் மாற்ற தமிழ்படுத்த வேண்டும் என்று அவங்க எப்பயும் தீவிரமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் உணர்வு இருக்கிறது, அதை வந்து பக்தி சமயத்துறையில் இருக்கிற தமிழ் உணர்வை உலகத்திற்கு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. உதாரணமாக கோவில்களில் தமிழர்ச்சனை எடுத்துங்க. இந்த தமிழர்ச்சனையே இல்லாத காலம் இருந்தது. அதாவது அரசு இப்போ ஆணையிடுது, அறநிலையத்துறை ஆணையிடுறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் கோவிலில் தமிழர்ச்சனை வேண்டும் அப்படின்னு அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. 1950களில் குன்றக்குடியை தலைமையிடமாக வச்சு நம்ம அருள்நெறி தந்தை, இவங்களுக்கு பேர் அருள்நெறி தந்தைனே பேர். அருள்நெறி இயக்கம் என்பது ஒரு ஆன்மீக இயக்கம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஜாதி வேறுபாடு இல்லாது எல்லோரையும் சமயத்தின் பாதைக்கு அழைத்து செல்கிற, ஒரு பண்பட்ட வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிற பாதைக்கு அழைத்து போன இயக்கம் அருள்நெறி திருக்கூட்டம். அந்த அருள்நெறி திருக்கூட்டம் சமயப்பணி செய்தது, சமுதாயப்பணி செய்தது, கல்விப்பணி செய்தது. அந்த இயக்கத்தின் சார்பாக 1950களில் 1960களில் திருவாசக வேள்வி நடத்தினாங்க. 1960களில் 1957களில் திருவாசக வேள்வி நடந்தது. அறந்தாங்கி என்ற ஆவுடையார் கோவிலில் மணிவாசக பெருமானுக்கு தீட்சை கிடைத்த இடத்துல திருவாசக வேள்வி நடந்தது. அப்போ கூட அது நடக்கும்போது சிலர் அதற்கு கருப்பு கொடி காட்டினாங்களாம். அப்போ வந்து மகாசன்னிதானம் வந்து கூட்டத்தை பார்த்து பதட்டப்படாதீங்க, அவங்களுக்கு பிடிச்ச கொடியில் நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு எடுத்துங்க அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை கூட எளிமைப்படுத்தினாங்க. கருத்து மாறுபாடு உடையவர்கள் கூட தங்கள் கருத்து மாறுபாடை மாற்றிக்கொள்ளத்தக்க வகையில் மகாசன்னிதானத்தின் ஆன்மீக பயணம். அதனால தான் பெரியாரும் நம்ம சன்னிதானமும் ஈரோட்டில் சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும்போது நீண்ட வாதம் நடக்குது, அதை மண்ணு மனிதர்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மகாசன்னிதானம். அப்போ எனக்கு கடவுளோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அவரோட எனக்கு என்ன சண்டை, நான் அவரை பார்த்தது கூட இல்லாது பெரியார் சொல்கிறார். ஆக மகாசன்னிதானம் குறிப்பிட்ட மாதிரி ஆன்மீகம் இருந்தால் எனக்கு ஒன்றும் எந்த வேறுபாடும் இல்லை. அந்த சமரச உணர்வை தோற்றுவித்தாங்க. அந்த பாதையில் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம், நான் சொல்ல வந்த அருள்நெறி திருக்கூட்டம் என்ற இயக்கம் வந்து ஆன்மீக பாதையில் ஒரு மறுமலர்ச்சிக்கு போச்சு. தமிழ் அர்ச்சனை வேண்டும் என்று ஆன்மீக உள்ளங்களில் பிரார்த்தனை இருந்தது. அந்த பிரார்த்தனையை முதல்ல கோவை பேரூர் கோவிலில் நிறைவேற்றாங்க, பேரூர் அடிகளும் இணைந்து. அதற்கு பிறகு முறையாக தமிழக அரசினுடைய அங்கீகாரத்தோடு தமிழர்ச்சனை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1962 என்று நினைக்கின்றேன். நம்ம மகாசன்னிதானம் குன்றக்குடி அடிகளார், அப்போ முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சருமாக இருந்த பக்தவச்சலம் அவர்கள், சர் பி டி ராஜன் இன்றைக்கு நிதியமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கார், அவங்க தாத்தா, அவர்களெல்லாம் இணைந்து அந்த தமிழர்ச்சனையை தொடங்கி வைக்கிறாங்க. அதுபோல் ஆன்மீகத்தில் தமிழ், நீங்கள் சொன்னீங்கள தமிழ் உணர்வு என்பது சமயத்தின் தமிழ் உணர்வை வளர்த்தாங்க, சமயத்தமிழை வளர்த்தார்கள், இருந்த தமிழை உலகத்திற்கு அடையாளம் காட்டினாங்க. கற்றவர்கள் உண்ணும் கனியே அவன், அவனுக்கு தமிழ் மிக மிக அவசியம். நீங்கள் உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக இருக்கிறீங்க ஐயா, இந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்கு தாங்கள் செய்து வரக்கூடிய தொண்டுகள் பேரவையினுடைய தலைவராக, நம்முடைய உலக திருக்குறள் பேரவை நிறைய தொண்டு தொடர்ந்து இன்றல்ல, நம்ம மகாசன்னிதானம் 1970களிலேயே தொடங்கப்பட்டது. அவங்க லெட்டர்பேடு பார்த்திங்கனாலே நம்ம லெட்டர்பேடு அதுதான், நம்மளுடைய கடிதத்தினுடைய திருமுகம், திருமுகம் சொல்கிறது கடிதத்தை, ஏன்னா நேயர்களுக்கு புரியுறதுக்காக லெட்டர்னு சொல்கிறேன். அந்த கடிதத்திலேயே திருக்குறளே நமது பொதுமறை, திருமுறைகளே நமது மறைகள் அப்படின்னு இருக்கும். திருக்குறளே நமது பொதுமறை, திருமுறைகளே நமது மறைகள். பள்ளியில் இருந்து திருக்குறளை கொண்டு போகணும், இன்றைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். தொடக்கப்பள்ளியில் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை மாணவர்களுக்கான திருக்குறள் போட்டிகள், தேர்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்குது. இப்போ உலக நாடுகள்லேயும் கிளைகள் தோன்றியிருக்கு. மலேசியா, லண்டன், நாம் சென்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் அனைத்திலும் திருக்குறளுக்கான வகுப்புகள் நடக்குது, திருக்குறள் பட்டறைகள் நடக்குது, திருக்குறள் சம்பந்தமான கருத்தரங்குகள் மாநாடுகள்லாம் தொடர்ந்து நடத்துகிறோம். திருக்குறளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற முயற்சி தான். இப்போ நீங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு வந்துச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு. ராஜரத்னம்ன்ற ஒரு அன்பர் போடுறார். அவர் எதுக்கு அந்த வழக்கு போகிறாருன்னா, திருக்குறளை முழுக்க திருக்குறள் 1330 குறளும் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கணும். அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து, நமது மாணவர்களிலேயே நிறைய இளம் குற்றவாளிகள் இருக்கிறாங்க,
கிட்டத்தட்ட 6வதுலேருந்து 10வது படிக்கிற மாணவர்கள், 10லேருந்து 12 படிக்கிற மாணவர்கள், இப்படி கிட்டத்தட்ட 1152 மாணவர்கள் இளம் குற்றவாளிகள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க. இப்போ மாணவர்களில் இளம் குற்றவாளிகள் ஏன் உருவாகணும், இதற்கு என்ன காரணம்? முன்னாடி நம்ம வகுப்பறைகளில் நீதி போதனை இருந்தது, அறச்சிந்தனை இடம்பெற்றது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீலாகணும், சட்ட வல்லுநர் ஆகணும், தொழிலதிபராகணும், இதுதான் நம்மளுடைய பொருளியல் சார்ந்த சிந்தனை. ஆனால் அந்த பொருளியல் சார்ந்த சிந்தனை கூட அந்த கல்வி வெறும் பொருளியல் சார்ந்த கல்வியாக அமையாமல் உலகத்தின் மேம்பாட்டு கல்வியாக, மனம் மேம்பாட்டு கல்வியாக, பண்பாட்டை ஏற்றுச் செல்கிற கல்வியாகவும் மாறணும். அந்த சிந்தனையில் தான் அறச்சிந்தனை வகுப்பறைக்கு தேவை. அப்போ திருக்குறள் 1330 பாடமாக வைக்கணும் அப்படின்னு வழக்கு போகிறாரு. நம்ம நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அற்புதமான ஒரு தீர்ப்பை தர்றாங்க. அறம் பொருள் இரண்டும், அறத்துப்பால் பொருட்பால் இரண்டும் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு ஆணையிடுறாங்க. ஆக அறம் சார்ந்த சிந்தனை இளம் தலைமுறைக்கு தேவை என்பதை திருக்குறள் பேரவை நிறைவாக ஆற்றி வருகிறது. அதில் ஈடுபாடு அதிகமாக வயது கடந்தோருக்கு தான் இருக்குது, ஆனாலும் அதை நாம் தொடர்ந்து செய்கிறோம். துறவு வாழ்க்கையை பெற்றதற்காக மகிழ்ந்த தருணம் ஏதாவது உண்டாயா? அதாவது இங்கே துறவு வாழ்க்கையை பொறுத்தளவில் மகிழ்ச்சி, வருத்தம், துன்பம், இன்பம் எல்லாம் கடந்தது. டிட்டாச்சட் அட்டாச்மெண்ட், ஒரு பற்றற்ற பற்று, தாமரைகளை தண்ணீர் போல் என் கடன் பணி செய்து கிடப்பது. ஒருத்தருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் போது அதை நமது மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறது, ஒருத்தர் வருத்தம் ஏற்படும் போது அது நம்முடைய வருத்தமாக அதை பகிர்ந்துக்கிறது, பரிமாறிக்கிறது. இப்போ துறவு வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க உங்கள் குருநாதர் எப்படி உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. சில நேரங்களில் குருநாதரே நம்மை பாராட்டுகிற போது நமக்கு கிடைக்கிற அந்த தொண்டு வாழ்வின் மகிழ்ச்சி. உதாரணமாக ஒரு நாள் நம்ம இளைய சன்னிதானமாக பொறுப்பேற்றிருக்கிறோம். ஒரு நள்ளிரவு நேரம் ஒருத்தருக்கு, ஒரு இளைஞரை காப்பாற்ற வர்றாங்க, ஒரு அவருக்கு விஷம் இருந்துட்டார், அவரை உடனடியாக காப்பாற்றணும் இல்லைன்னா அவருக்கு ஆபத்து என்ற நிலையில் நள்ளிரவு 1 மணிக்கு வந்து மடத்து கதவை தட்டுறாங்க. எதுக்கு தட்டுறாங்கன்னா, ஒரு அன்றைக்கி வாடகை பேருந்துகள் இல்லாத நேரம், ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, மகாசன்னிதானத்தோட கார் மட்டும் இருக்குது, இதை வாங்கிறதுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு வகையில் அருகில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மருத்துவமனை கொண்டு போகிறது கேட்டு வர்றாங்க. மகாசன்னிதானமும் அப்போ உடல் நலிவுற்ற நேரம், அந்த இரவில் போய் அவரை நம்மளை வந்து கேட்குறாங்க, இந்த காரை கொடுங்க, நாம் வந்து சன்னிதானத்தின் தொண்டன், நானாக அதை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் இல்லை, செய்யக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு அறப்போராட்டம். மகாசன்னிதானத்துடைய தூக்கத்தை போய் கெடுத்து அவங்க நல்ல உடல்நலிவுற்ற தருணம் மருந்து உட்கொண்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் போய் அவங்கள தொந்தரவு பண்ணுறதா அப்படின்ற ஒரு மனப்போராட்டம். இரண்டுக்கு நடுவே என்ன செய்யறதுன்னு ஒரு யோசனை, கடவுள்கிட்ட பிரார்த்தித்து குருநாதர்கிட்ட பிரார்த்தித்து காரை அவங்கள எடுத்துகிட்டு போக சொன்னேன். அதிகாலை பொழுதில் அந்த இளைஞர் நலம் பெற்றார், டாக்டர் சொன்னார் இன்னொரு 10 நிமிடம் தாமதமான கூட அவரை பழைக்க மாட்டார். அப்போ அவங்க கண்ணீர் விட்டு சொல்லும்போது, குருநாதர்கிட்ட நான் போய் இவங்க அனுமதி இல்லாமல் இந்த காரை கொடுத்துட்டேன், இதுக்காக ஒரு ஆபத்தான காலத்தில் கொடுத்துட்டேன், சன்னிதானத்தோட அனுமதி பெறலையேன்னு விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டேன், நல்ல காரியம் செஞ்சேன், இதுதான் சரி, தொடர்ந்து நீ உண்மையான துறவரப் பாதையில் என்னோட வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆசீர்வாதங்கள் துறவிக்கென்று தனி மகிழ்ச்சி கிடையாது. இப்போ கொரோனா காலம் வந்துச்சு பார்த்திங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு. சுனாமி தருணத்தில் நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பணி செய்யணும்னு தடுமாறிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் போய் எல்லா இடத்துலையும் மருந்தை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, உணவை கொடுத்தாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பொது சுகாதார மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அப்போ எங்கள் சிவகங்கை கலெக்டராக இருந்து அங்கே நாகப்பட்டினத்தில் பொறுப்பில் இருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி இந்த சுனாமியில் நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஏதாவது உதவி பண்ணாலும் மனசு துடிக்குது. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பொருள் பணம்லாம் கொண்டு வராதிங்க, இங்கே கிடக்கிறது பூரா டெட் பாடிஸ், மனித சடலங்கள், இது அப்புறப்படுத்த யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்கள். நான் இதை நான் சொல்லி தொலைபேசி வைத்தோட நம்ம பின்னால் 50 இளைஞர்கள், குன்றக்குடி இளைஞர்கள் 50 பேர் நாங்கள் வரோம், வண்டி புறப்படும் போது 100 பேர் ஆச்சு. ஆனால் அந்த பகுதி வந்து பேரிடர் பகுதி, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, சும்மா
பேப்பரில் நம்ம சுனாமின்னு படிக்கலாம். கடல் அழகான கடல் தான், நீலக்கடல். அதுக்கான் இவ்வளவு குரூரம் கோபம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். கடலோர கிராமங்களுக்கெல்லாம் போகிறோம், உள்ளங்களை விடலை. விடும்போதே நோய் தொற்று தடுப்பூசி போட்டு தான் விட்டாங்க. இந்த முகக்கவசம் அப்போயே அணிஞ்சிட்டு போனோம், என்றைக்கு 2004 ஒட்டி நினைக்கிறேன். அப்படி ஒரு இடர்ப்பான நேரத்தில் முகக்கவசம் அணிந்து கொண்டு நோய் தொற்று தடுப்பூசி போட்டுக்கொண்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், அதில் ஒரு டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒரு விஞ்ஞானிங்க, சிக்ரியில் அவர் இயக்குனராக இருந்தவர், வயசு அப்போயே அவருக்கு 75 இருக்கும், அரைக்கால் டவுசர் அணிந்துட்டு அவரும் ஒரு அழுகிய சடலத்தை தோளில் தூக்கிட்டு போனார். இது வந்து எங்கப்பா எங்கே செய்கிறோம் இந்த வேலை? வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலில், வேளாங்கண்ணி சர்ச்சு வாசலில் பிணங்கள், அதை அடக்க செஞ்சோம். நாகூர் தர்கா வாசலில் பிணங்கள், கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தர் பாறைக்கிட்ட பிணங்கள். இதெல்லாம் என்ன மெசேஜ் சொல்லுது? மனிதர்களே, மரணத்திற்கு இந்து கிடையாது, இஸ்லாம் கிடையாது, கிறித்தவன் கிடையாது. மரணத்திற்கு இந்து இல்லை, இஸ்லாமியன் இல்லை, கிறித்தவன் இல்லை. மரணம் சகலருக்கும் எப்படி புதுமையாக இருக்கிறதோ அப்படி நீ வாழும் காலத்தில் புதுமையாய் வாழ்ந்து காட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோன்னு எனக்கு அங்கே தோன்றிய ஒரு உள்ளுணர்வு. இது சிந்திக்கும் போதே எனக்கு இன்னொரு செய்தி வருது. இந்த சமத்துவபுரம் உருவாவதற்கான அந்த வித்து முதல் வார்த்தை வந்து தங்களுடைய வாக்கிலிருந்து வந்ததாக அறிந்தேன். இது வந்துங்க 1996 தென் மாவட்டம் ஜாதி கலவரம் வெடித்த நேரம். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த தென் மாவட்ட ஜாதி கலவரத்தில் போய் நம்ம ஒரு அமைதி பணி செய்தோம். கிட்டத்தட்ட அது ஒரு 10-15 நாட்கள் அந்த பகுதியில் தங்கி மோதிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும். எல்லாம் உடன் பிறந்தவர்கள் தான், ஒரு ஊருக்குள்ளே வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி, எங்களை ஊருக்குள்ளே போக சொல்லாதீங்க, நாங்கள் எதுக்கு அந்த ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு விரக்தியில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, அப்போ கூரையெல்லாம் எரிஞ்சிருச்சுங்க, வெறும் 1000 ரூபா சில நேரம் கிடைக்கிது கிடைக்கல, இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்னங்க செய்கிறது, 4 நாள் சாப்பாட்டுக்கே பத்தாது அப்படின்னு இந்த ஏழை மக்கள் சொன்னோன்னு எல்லாத்தையும் கோரிக்கையாக எடுத்துக்கிட்டோம். அதுபோல் ஒரு உற்று நோக்கணும் ஒரு செய்தி. பொதுவாக நம்ம கிராமம் வந்து ஒரு ஜாதிய கட்டுமானத்தில் தான் கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்களும் தெருக்களும் ஜாதியின் அடிப்படையில் இருக்குது. அப்போ நமக்கு தோன்றியது, அது போக வேலை வாய்ப்பின்மை. இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க வேலை இல்லாதவங்கள சில பேர் திசை திருப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அன்றைய வெறும் நிவாரண கோரிக்கைகளாக மட்டும் கொடுக்காமல் முதலமைச்சர்கிட்ட ஒரு நீண்ட கால தேவை என்ன, அதில் தான் முதல்ல தொழில் மேம்பாடு வேணும், வேலைவாய்ப்பு இல்லாத தென் தமிழகத்துக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாகணும்னு சொன்னோம். அப்போ உடனே அவங்க வந்து நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு தொழில் மேம்பாட்டு ஆணையம் அமைத்து பின்தங்கிய பகுதிகளை எப்படி தொழில் மேம்பாட்டுக்கு கொண்டு வரலாம்னு அந்த ஆணையத்தை நிறுவி அது மூலமாக சில வேலைகள் நடந்துச்சு. அப்போ நம்ம அடுத்த கட்டம் வந்து இந்த நிவாரணங்கள்லாம், இவங்களுக்கெல்லாம் வீடுகள்லாம் தீப்பிடிக்காத வீடாக இருக்கணும், கூரை வீடு இனிமேல் வேண்டாம், கூரை இல்லா வீடுகளை உருவாக்கும், கூரை இல்லா பள்ளிகளை உருவாக்கும் சொன்ன மாதிரி கூரை இல்லா வீடுகளை உருவாக்கும். அப்போ உடனே அதுக்கான திட்டங்களையும் உடனே நிறைவேற்றுறாங்க. அப்போ நம்ம சொன்னோம், ஒரு எல்லோரும் கலந்து வாழ்கிற மாதிரி அந்த வீடுகள் அமையணும். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒன்றாக இருக்கும் போது தான் இன்னொரு பிரிவினரோட மோதல் ஏற்படுது. சகலரும் ஒன்றாக இருக்கிற மாதிரி குடியிருப்புகள் அமைஞ்சால் மோதல்கள் குறையும்னு நம்புகிறோம் அப்படின்னா அப்போ தோன்றுனதான் இந்த சமத்துவபுரம் திட்டம். அது மாதிரி எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா விவசாயம் சிறப்பாக இருக்கணும், அதற்காக ஐயா எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள். நம்ம நகர்ப்புறத்தில் தான் நம்முடைய பூர்வாசிரமம். ஆனால் கிராமத்துக்கு வந்தவுடனே குளங்கள், கிணறுகள், ஏரிகள் இவைகளை பார்த்தோன்னு ஒரு ஆனந்தம், வயல்வெளிகளை பார்த்தவுடன் ஒரு ஆனந்தம். ஆனால் நம்ம பார்க்குற காலத்தில் வறண்ட வயல்களாக போயிடுச்சு. வானம்பளையை நம்பித்தான் வாழ்க்கை நடத்துது, வான்மலையை நம்பித்தான் விவசாய வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய முயற்சி, நம்ம மகாசன்னிதானம் ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்தை குன்றக்குடியில் கொண்டு வர முயற்சித்தாங்க. அது இடையில் நின்றுச்சு. கேவிகே கிரீஷ் விஞ்ஞான் கேந்திரான்னு பேர். அதை நம்ம தொடர் முயற்சி எடுத்து நமது மகாசன்னிதானம் மறைந்த 1-2 அதை திரும்ப குன்றக்குடிக்கே அந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை நிறுவினோம். அது சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த வேளாண் அறிவியல் நிலையம் இயங்குது. அதற்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் வந்து 10 விஞ்ஞான பேராசிரியர்களை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சாயில் ரிசர்ச், மண் ஆய்வு தொடங்கி ஒரு விவசாயத்திற்கு என்னென்ன தேவை, தோட்டப்பயிருக்க வளர்ப்புக்கு என்ன தேவை, கால்நடை வளர்ப்புக்கு என்ன தேவை, நவீன அறிவியல் தொழில்நுட்ப உத்தியை பயன்படுத்தி அதை செயல்படுத்துறது. இப்போ கூட குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் உலகளவில் பல விருதுகளை பெற்றிருக்கு. அதுக்கு இப்போ இருக்க தலைவர், அதனுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தலைவர் டாக்டர் செந்தூர்குமரன் என்பவர் நல்ல முயற்சி பண்ணுறாரு.
நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது திருமடத்தின் தோட்டங்களிலும் நவீன அறிவியல் தொழில்நுட்ப விவசாயத்தை பயன்படுத்தணும். முதல் முதல் சொட்டு நீர் பாசனத்தை சிங்கம் நரிக்கு அருகே இருக்கக்கூடிய நம்முடைய தென்னந்தோப்பில் பயன்படுத்தணும். அது நடைமுறையில் ஓரளவு வெற்றி பெற்றது. அதுபோக நமது தமிழகத்தில் குறிப்பாக சிங்கமுனரி ஆற்றுப்படுகையில் இருக்கிறதெல்லாம் வறண்ட தென்னை ரகங்கள். இந்த வறட்சியை தாங்கக்கூடிய தென்னை ரகங்களும் வளமான கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தென்னை ரகங்களையும் ஒட்டு உற்பத்தி மூலமாக இரண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒட்டு ரகத்தை தயாரிக்கிற பரிச்சார்த்த மாடலை, ஒரு பரிச்சார்த்த மாதிரியை வந்து நம்ம குன்றக்குடி பண்ணையில், குறிப்பாக அந்த மேலப்பட்டி சிங்கமுனரிக்கு அருகே இருக்கக்கூடிய மேலைப்பட்டி தென்னை பண்ணையில் செஞ்சாங்க. அது வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஒரு வளம் குறைந்த தென்னை ரகங்களோட நமக்குள்ள இயல்பான வறட்சியை தாங்கக்கூடிய தென்னை மரக்கன்றுகளும் வளமான கேரளாவினுடைய தென்னங்கன்றுகளும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல ரக கன்றுகளையும் இணைத்து ஒரு புதிய மாதிரியை உற்பத்தி செய்தார்கள். ஒரு 10 ஆண்டு கால முயற்சி, ஓரளவு அது வெற்றி பெற்றிருக்கு. அதனால் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம் தேவை. நல்ல நீர்வளம், பாதுகாக்கப்பட்ட விவசாயம், இது இன்றைக்கு நாட்டுக்கு அவசிய தேவை. இதெல்லாம் விட நம்ம சொல்கிறது எந்த உற்பத்தி பொருளும், இப்போ தோட்டத்தில் காய்க்கிற தேங்காய் 8 ரூபா, அது கடைக்கு வந்துட்டால் 30 ரூபா. தேங்காயை பறித்து விற்கிற விவசாயிக்கு கிடைக்கிறது வெறும் 8 ரூபா. அதுவும் அவன் முன்பணம் வாங்கினான்னா அந்த 8 ரூபாய்க்கும் கீழே தான் கொடுப்பாங்க கடைக்காரங்க. அந்த அவள நிலை மாறணும். பொதுவாக வந்து விவசாயத்திற்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். அது கூட நம்ம உழவர் சந்தைக்கு சொன்ன யோசனையும் கூட அதுதான். அதுவும் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. ஆனால் முழுமையான வெற்றி பெறணும். இன்னும் நம்ம நிறைய செய்யணும், நாட்டுக்கு செய்யணும், சமூகத்துக்கு செய்யணும், இளைஞர்களுக்கு செய்யணும். ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு சிறிய அளவு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. அந்த பாதையில் கொஞ்சம் வேகமாக போகணும். உங்களுடைய எண்ணம் முழுமையாக ஈடேறவும். இது நேரம் வரையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி உங்களுடைய ஆசியுரையை தந்தமைக்கு பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் நன்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கிற மணி நிகழ்ச்சியில் நிறைய வெவ்வேறு பதிகள் பார்த்தோம். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.